ஞாயிற்றுக்கிழமை கவன ஈர்ப்பு போராட்டம், கண்டன பேர் போராட்டம், நாங்கள் யாழ்ப்பாணம் செய்கிறதுக்கு இருக்கிற மட்டு மாவட்டமும் வலிந்து காணாக போன உறவுகள் செய்கிறதுக்கு இருக்கிறோம் செய்கிறோம். அதுக்கு எங்களுக்கு உதவி செய்ய சொல்லி எல்லா அமைப்புகளையும் அரசியல்வாதிகள், அரசு சார்பற்ற அமைப்புகள், பல்கலைக்கழகம், விளையாட்டுக் கழகம், போக்குவரத்து துறை எல்லாரையும் எங்களோட உறவுகளுக்காக ஏன்னு சொன்னால் மட்டுவில் நடந்த பிரச்சனை, போன மாதம் 20ஆம் தேதி மட்டுமில்ல நடந்த பிரச்சனை எல்லாரும் நீங்கள் வீடியோ மூலமாக பார்த்துருப்பீங்க. இந்த அம்மாக்கள் வயசு போன அம்மாக்களுக்கு போலீஸ்காரங்களை அடித்து இழுத்து உடுப்போல எல்லாம் கிழிவெட்டு அதில் நடந்தது. அதை முன்னிட்டு நாங்கள் வருகிற ஞாயிற்றுக்கிழமை கவனயீர்ப்பு போராட்டம் யாழ்ப்பாணம் செய்கிறதுக்கு இருக்கோம். எல்லாரையும் வந்து எங்களுக்கு உதவி செய்யும்படி, எங்களோட சேர்ந்து கைது கோத்து நிற்கும்படி ஏன்னு சொன்னால் நாங்கள் தமிழர்கள், நாங்கள் காணா போன அம்மாக்கள் தனியாக அம்மாக்கள் இல்லை ஏன்னு சொன்னால் உங்களுக்கும் அம்மாக்கள் இருக்கின்றன, உங்களுக்கும் சௌரங்கள் இருக்கின்றன, உங்களுக்கும் இனசனம் இருக்கின்ற, உங்களோட புள்ளிகளும் அதில் காணாமல் ஆக்கப்பட்டிருக்கு. வருங்காலத்திலையும் இந்த பழையபடி தொடங்கிட்டு இது காணாமல் ஆக்குறதுக்கு அதுக்காக நீங்கள் எங்களுக்கு முழு ஒத்துழைப்பையும் தர வேணும்னு சொல்லி இந்த மீடியா சந்திப்பை நாங்கள் செய்து கொண்டிருக்கிறோம். எட்டு மாவட்டமும் சேர்ந்து தான் இந்த மீடியா சந்திப்பும் செய்து கொண்டிருக்கிறோம். இந்த எட்டு மாவட்டமும் சேர்ந்து இந்த வலிந்து காணா போன அம்மாக்களுக்கு ஒவ்வொரு தமிழ் மக்களும், ஒவ்வொரு பிள்ளைகளும், ஒவ்வொரு தாய்மாரும், ஒவ்வொரு சகோதரரும், ஒவ்வொரு அமைப்புகளும் ஒவ்வொன்றும் ஒன்றா நாங்கள் உங்கள்கிட்ட கேட்டுக்கொண்டிருக்கிறோம் என்ன சொன்னால் எங்கட பிள்ளைகளாக இருந்தாலும் உங்களுக்கும் பிள்ளைகள், உங்களுக்கும் உறவுகள், உங்களுக்கும் தமிழ் இனங்கள் இதுக்காக நீங்கள் எங்களுக்கு உதவி கர நீட்டி எங்களோட அந்த ஆர்ப்பாட்டத்தில் நீங்களும் வந்து எங்களோட சேர்ந்து குரல் கொடுக்க சொல்லி, குரல் தர வேணும்னு சொல்லி இந்த மீடியா சந்திப்பை நாங்கள் சந்திச்சு கொண்டிருக்கோம்.